வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இந்த அரை மணி நேரம் சினிமா உலகத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படமும் வந்து 50 days 100 days அப்படின்னு ஓடும். ஆனால் இப்போல்லாம் ஒரு படம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஓடினாலே அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு சினிமா பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் வந்து நிறைய படங்கள் வெளிவந்துட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகிற படங்கள், முக்கியமாக காலிவுட் சினிமாவில் நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தர்பார். சூப்பர் ஹிட் படம் பேட்டைக்கு அப்புறமா அடுத்ததாக ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் தர்பார். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக மும்பையில் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் பொங்கல் 2020 ரிலீஸ் ஆக போகுது. நயன்தாரா, நிவேதா தாமஸ், சுனில் ஷெட்டி, யோகி பாபுன்னு பல பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு அண்ட் சந்தோஷ் சிவன் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. இப்போ அஃபீஷியல் ஸ்டில்ஸ் எல்லாமே இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஷங்கர். ஆக்டர் விக்ரம் பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் படத்துக்கு அப்புறமா அடுத்ததாக ஷங்கர் அவர்களுடைய சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஷங்கர் அடுத்ததாக வந்து விஜயோட சேர்ந்து முதல்வன் 2 பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஷங்கர் அண்ட் விக்ரமுடைய கூட்டணி வந்து இணைவாங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படம் முடித்ததுக்கப்புறமா முதல்வன் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். மாரி 2 படத்துக்கு அப்புறமா இப்போ அடுத்ததாக அசுரன் படத்தில் தனுஷ் நடிச்சிட்ருக்காரு. வெற்றிமாறன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. கலைப்புலி எஸ் தானு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மஞ்சு வாரியர் இதில் வந்து தனுஷ்க்கு பேராக நடிக்கிறாங்க அண்ட் இந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2017 தனுஷ் டைரக்ட் பண்ண பாப்பாண்டி படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த டைம்லேயே அவர் என்ன சொன்னார்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் வந்து படம் டைரக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இப்போ வந்து பாப்பாண்டியோட சீக்வல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சசிகுமார். ஆக்டர் சசிகுமாரோடைய அடுத்த ரிலீஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானா, ராஜவம்சம், நாடோடிகள் 2, கெனடி கிளப்னு பல படங்கள் இருக்குது. இதில் நானா படம் வந்து இப்போ மும்பையில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தை வந்து நிர்மல் குமார் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து அவர் நா நாராயணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து சித்ரா சுக்லா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து இவங்களுக்கு பேராக நடிக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சரத்குமாரும் இந்த படத்தில் வந்து ஒரு மும்பை போலீஸ் ஆஃபீஸராகவும் நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து கல்பதாரு பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு படத்தோடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஷூட்டிங்லேருந்து எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு படத்தோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்டேட்ஸ் வந்து சோஷியல் மீடியா மூலமாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வகையில் சோஷியல் மீடியாவில் இப்போ என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக இருக்குது அப்படிங்கிறத ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஆனந்தி. ஆக்ட்ரஸ் ஆனந்தி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்தாங்க. இப்போ பா ரஞ்சித்துடைய அடுத்த ப்ரொடக்ஷன்லேயும் வந்து அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து 2nd World War கடைசி குண்டு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து அட்டக்கத்தி தினேஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்ததாக எங்கே அந்த வான் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் அவங்க நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பாலிவுட் ஆக்டர் ரோஹித் ஷெரப் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ இது ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி அண்ட் இந்த படத்தை ராஜசேகர் துரைசாமி தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோ ஒரு சென்னை கையாக வராரு. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் கும்பகோணம், சென்னை, டெல்லின்னு பல இடத்துல நடக்க போது. இந்த படத்தில் வந்து அழகம் பெருமாள், பிரதாப் போத்தன் இவங்க எல்லாமும் நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சித்தார்த். சித்தார்த்துடைய லாஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அவள். இதுக்கப்புறமா அருவாம் படத்தில் அவர் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை சாய் சேகர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அப்புறமா சைத்தான் கா பச்சா அப்படிங்கிற ஒரு படத்துலையும் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. கார்த்திக் ஜி கிரிஷ் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் ஏற்கனவே கப்பல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் மட்டும் இல்லாமல் மற்ற இன்னும் சில அன்னேம்டு ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. இந்த படங்களில் ஏதோ ஒரு படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு அண்ட் எஸ்டிஆர் ஒரு பாடலும் பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சந்தானம். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்டாரான சந்தானம் காமெடியனாக இருந்துட்டு அடுத்ததாக ஹீரோவாக இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதில் A1 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா தில்லுக்கு துட்டு 3 படத்தில் வந்து அவர் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ராம்பாலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. 3D இந்த படம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் வெற்றிமாறன்.
டைரக்டர் வெற்றிமாறன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் அண்ட் வடச்சென்னை படத்துக்கு அப்புறமா இப்போ அசுரன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தில் மலையாளம் ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் தான் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெற்றிமாறன் அவர்கள் சூரியை வச்சு டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து சூரி தான் லீட் ரோலாக நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து எல்ரெட் குமார் அண்டர் த பேனர் ஆர்எஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கழுகு 2. 2012 ரிலீஸ் ஆன கழுகு படத்தோட சீக்வல் தான் கழுகு 2. இந்த படத்தை வந்து சத்யா சிவா தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் கிருஷ்ணாவும் பிந்து மாதவியும் தான் லீட் ரோலில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா கழுகுவோட கண்டினியூஷன் இல்லாமல் ஒரு புது ஸ்டோரி லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வேர்ல்டு வைட் August 1 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் காளி வெங்கட், யாஷிகா ஆனந்த் இவங்கெல்லாமும் நடிச்சிருக்காங்க. இப்போ சினிமா ரொம்பவே குளோபல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர்ஸும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி எல்லா மொழிகள்லையுமே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த குளோபலான சினிமாவில் எல்லா மொழிகள்லையுமே என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஹேஷ்டேக் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் மன்மதுரு 2. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அக்கினேனி நாகார்ஜுனாவுடைய அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மன்மதுரு 2. இந்த படத்தை வந்து ராகுல் ரவீந்திரன் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங்கும் வெண்ணிலா கிஷோர், லக்ஷ்மி இவங்கெல்லாம் க்ரூஷியல் ரோல்ஸில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து 2002 ரிலீஸ் ஆன மன்மதுடுவோடைய சீக்குவலாக இருக்கும். இந்த படத்துக்கு சைத்தான் பரத்வாஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் எம் சுகுமார் தான் இந்த படத்தோட எடிட்டிங் ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்டே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துச்சு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் August 9 ரிலீஸ் ஆக போகுது. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தமன்னா. ஆக்ட்ரஸ் தமன்னாவோட ரீசன்ட் ஹிந்தி ரிலீஸ் காமாட்சி பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய பாலிவுட் ஆஃபர் வந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 2014 தமிழில் ஹிட் ஆன ஜிகிர்தண்டா படம் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. அண்ட் தமன்னா தான் அதில் வந்து லக்ஷ்மி மேனன் ரோலை வந்து ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அஜய் தேவ்கன் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்தில் சஞ்சய் தத் தான் வந்து பாபி சிமாவோட கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் கார்த்திக் ஆரியன் தான் சித்தார்த் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தாப்ஸி பண்ணும். கேம் ஓவர் படத்துக்கு அப்புறமா தாப்ஸி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாலிவுட் ப்ராஜெக்ட்டில் நடிச்சிட்ருக்காங்க. அந்த படத்துக்கு பேர் தான் தட்கா. இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. இந்த ரொமான்டிக் காமெடி ஃபிலிமை பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இது 2011 மலையாளத்தில் வந்த சால்ட் அண்ட் பெப்பர் படத்தோடைய ரீமேக்காக இருக்கும். அண்ட் இந்த ஃபிலிமில் நானா பட்டேக்கர், அலி ஃபசல், ஸ்ரியா சரண் இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்த எல்லா நியூஸும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான எபிசோடில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஸ்வத்திஷ்டா சைனிங் ஆஃப்.